வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 6-12 வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்த சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ நசிரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று முதல் 6-12 வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஆப்பிளி ஆல்ரெடி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை 38 மாவட்ட டிஸ்ட்ரிக் சிஓக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுமே அரையாண்டு தேர்வு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருணும். மாணவர்களை எக்காரத்து கொண்டு பள்ளிக்கார வச்சு மெயினாக 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் அந்த மாதிரி நடத்தக்கூடாது. அப்படி மீறும் பட்சத்தில் பள்ளிகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து, நெல்லையில் பள்ளிகள் திறக்க வேண்டாம், நெல்லையில் மறு உத்தரவு வரும் வரை அனைத்து பள்ளிகளும் திறக்க வேண்டாம், மாணவர்கள் பள்ளிக்கு வர சொல்லி வற்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மாவட்ட முதன்மை கல்வியாளர் அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க. நெல்லையில் பள்ளிகள் திறக்க வேண்டாம், நெல்லையில் மறு உத்தரவு வரும் வரை அனைத்து பள்ளிகளும் திறக்க வேண்டாம், மாணவர்களை பள்ளிக்கு வர சொல்லி வற்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மாவட்ட முதன்மை கல்வியாளர் அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஓ மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியான அப்டேட்டு, நெல்லையில் ஜனவரி 2ஆம் தேதி வரை பள்ளி விடுமுறை, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை, முதன்மை கல்வியாளர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை, திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விடுமுறை பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியாளரே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆஃபேலி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விடுமுறையாக இருக்கணும். மாணவர்களை எக்காரத்துக்கொண்டும் பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வர சொல்லக்கூடாது. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகுப்புகள் இந்த மாதிரி நடத்தக்கூடாது. இந்த மாதிரி லீவ் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவாங்க, அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னு சொல்லி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அனலைஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மெட்ரிகுலேஷனு ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் எக்ஸாமினேஷனுக்கான விடுமுறை ஜனவரி 2ஆம் தேதி தான் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை. எக்காரத்து கொண்டு பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லக்கூடாது. ஸோ ஆப்பிள் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும், ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொது தேர்வு தயார்படுத்தும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மாவட்ட முதன்மை கல்வியர்கள் இந்த அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.